என்ன சலுகை எல்லாருக்கும் தட்டுல சோறு போடுற பிசினா சோறுல சாப்பாடு போட்டு ஐயா நல்லா சாப்பிடுன்ற எம்பிசினா சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிடுன்ற எஃப்சினா சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிடுன்ற எஸ்சினா தலையில ஒரு தடவை செருப்பால் அடிச்சுட்டு சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பிடுன்ற எல்லாருக்கும் அதான சாப்பாடு இதுல மட்டும் என்ன தீண்டாமை இடஒதுக்கீடு இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அதை சொல்கிறார் தேவேந்திரகுல வேளாள சமுதாயம் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் மாட்டிறைச்சி உண்ணாதவர்கள் இவர்கள் இந்திரன் வழி வந்தவர்கள் என்று சாப்பிடறவங்க ஆட்டோட போயிட்டு இருக்கான் ஓடி தரத்தி போய் பிடிச்சா அது ஓடி வந்தோடனே ஐயோ நான் ஆடு என்னை விட்டு என்னை சாப்பிட்றாதன் உடனே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டையில முகத்தை காட்டுச்சு பார்த்தா அந்த சிங்கமும் இந்த சிங்கமும் முகம் ஒன்னா இருக்கு உடனே ஆச்சரியம் அதுக்கு நம்ம சிங்கம்தானோ அப்படின்னு அது எந்திரிச்சு அந்த காட்டுல நின்று பிள்ளைச்சான் அந்த காடே அதிரிச்சான் இதனால இந்த ஜாதிய தமிழ்நாட்டில் இருக்க திராவிட அரசியல் கட்சியெல்லாம் அந்த ஆட்டோட சேர்ந்து மேய விட்டான் சிங்கத்தை இவனும் பேனு கத்திக்கிட்டு தாழ்த்தப்பட்டவன் தலித்து தீண்டாமை சாதி ஒடுக்கப்பட்ட சாதி பேனு போயிட்டு இருந்தான் நாங்கள்லாம் எஸ்சி தான் நாங்கள்லாம் அம்பேத்கர் தான் போயிட்டு காவல்துறை அலுவலகத்துக்கே போகாமல் சமூகப்படி செய்யக்கூடிய தங்கராஜ் 17 வருஷத்துல என் கூட இருந்த யாரும் ஜெயிலுக்கு போனதில்லை நரேந்திர மோடி அங்கே வந்தாரு ஏய் நீ சிங்கடா நீ என்ன ஆட்டோட போயிட்டு இருக்க இந்த தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு நான் நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் நாம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா இந்த நாட்டில் இருக்க பிரதமரை விட இணைந்து செயல்படுகிற ஒரு சமூகமாக இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கிற ஒரே சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் போயிடுவா ஜாதி கேட்டுவாட்டு இருக்காங்க நரேந்திர மோடினுமே மறையாதுரா ஒளியாதுரா நீ யாருன்னு நிமிந்து சொல்றதுக்கு ஒரு சொல்ற நீ சிங்கம்டா காட்டை ஆடுகின்ற சிங்கம் எழுந்து நின்றார் இன்னைக்கு நிமிந்து நிற்கிறான் தமிழ்நாடு புறான் தேவேந்திரகுல வேளாளராக எழுந்து நிற்கிறான் சிங்கமாக நிற்கிறான் நாங்குநேரியில சொல்றான் தமிழ்நாட்டுல எங்கிட்ட காசு பணம் கிடையாதுயா நாங்களே இருக்காத சொல்றேன் என்ற காசு பணம் கிடையாது ஆனா மான அவமானத்துக்கு கட்டுப்பட்டவனா அதனாலதான் நான் எலெக்ஷனை புறக்கணிச்சு இந்தியாவுக்கே தமிழகத்தில் நாங்குநேரி எப்பவுமே நாங்க வித்தியாசம்தான் என்று காட்டிக்கொண்டிருக்கவில்லை போன தேர்தலில் நாங்கள் புறக்கணித்து தமிழகத்திற்கு நாங்கள் யார் என்று காட்டினோம் இன்று அரசாணை வழங்கிய பிறகு அதே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த நாங்குநேரியைச் சேர்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளரையும் வரவழைத்து அந்த நிகழ்ச்சியை மாலை போட வைக்கிறது என்பது நாங்கள் இப்போ வந்து என்ன செய்வோம் என்பதையும் காட்டியிருக்கிறார்கள் இது ஒரு புரிதல் இதுக்குள்ளார எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு எங்களை நீங்கள் சரியாக கையாண்டால் நாங்கள் எப்படி இருப்போம் என்பது தான் நம்ம பரப்பாடியில் அந்த வரவேற்பில் நான் புரிந்து கொண்ட அவங்களுக்கு புரிய வைத்ததாக நான் பார்க்குறேன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு பார்வை இருந்தது அது என்ன பார்வை இவர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட்டு அன்டச்சபிலிட்டி ப்ரௌன் டாடன் பீப்புள் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் சோஷியலி பேக்வேர்ட் அதாவது இவங்க தீண்டாமை சாதி ஒடுக்குமுறைக்கு ஆளான சாதி இப்படி தான் இவர்களை அடையாளப்படுத்துகிற பணியை திராவிட இயக்கம் செய்து வந்தது 1892 தமிழ்நாட்டில் சாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சாதியற்ற சமுதாயத்தை வடிவமைக்கணும் ரெண்டு தலைவர்கள் வேலை செஞ்சாங்க அதனால தமிழ்நாட்டில் எப்பவுமே பேசுகிறது சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு அதன் பிறகு திராவிட இயக்கம் தொடங்கின பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டவர்களாக அடையாளப்படுத்தினார்கள் இதையெல்லாம் இவர்கள் உடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய உள் மனசுக்குள்ள இருந்த வேதனை
இது ஏதோ இந்த 60 ஆண்டுகள்ல மட்டும் நான் சொல்ல மாட்டேன் 600 ஆண்டுகளாக இந்த சமுதாயம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தொடர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தது நம்ம பகுதியில் முக்கூடல் பள்ளு இருக்கு முக்கூடல் என்ற ஒரு இடம் தாமிரபரணி அதுல வடிவலக குடும்பன் என்ற ஒருத்தர் அந்த கதாபாத்திரத்தில் அதுல வரும் நான் குடும்பன்டா என்னை பார்த்து நீ பள்ளன் பள்ளன்னு சொல்றியடா நான் முத்துக்கு விளைவித்த நெல்லை நீ சாப்பிட்டிருக்கே அது புரியுதான்னு கேட்பார் இது முக்கூடல் பள்ளல வர பாடல் 16 நூற்றாண்டுல இருந்து நான் பண்ணல இல்ல குடும்பண்டா நான் தேவேந்திரகுல வேளாளரான்னு இந்த சாதி சொல்லிட்டு இருக்கு இது யாருமே காது கொடுத்து கேட்கல ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் உங்களுடைய பண்பாடு உலகத்தில் உயர்ந்தது உலகமே உங்களை பார்த்து புரிந்து கொண்டு அதன் வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்கிறது என்று சொன்னால் இது சாதாரண விஷயமாக யாரும் பார்க்கல இது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் 2010 டிசம்பர் 5 மதுரை தமுக்கத்தில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்பதற்காக நான் ஒரு தேவேந்திர நாட்டை நடத்தணும் அந்த மாநாட்டில் தான் முதல் முதலாக பட்டியல் வகுப்பில் இருக்க 7 பெயர் என்று முடிவானது அதற்கு முன்னாடி வரையும் நம்ம எல்லாருமே என்ன கேட்டோம் தேவேந்திரகுல வேளா அரசாணை வேணும் அரசாணை வேணும்னு கேட்டாங்க ஆனால் எந்த 76 பேர்ல எந்தெந்த பெயரை எங்களை சேர்க்கணும்னு அரசாங்கத்துக்கு சொல்லல அப்ப அந்த 7 பேர் என்ன என்ற பட்டியலிட்டு அதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றின ஒற்றை தீர்மானம் அந்த தீர்மானத்தினுடைய கையெழுத்திடுவதற்காக நாம மட்டுமே அந்த மாநாடை நடத்தக்கூடாது இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை அனைவரும் கேட்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அனைத்து சமுதாயத்தையும் அழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அப்படி அழைக்கப்பட்டதுதான் கொங்கு வேளாளர் சமுதாயத்திலிருந்து ஈஸ்வரன் அவர்கள் 300 பேரோட மாநாட்டுக்கு வந்தார் பெரிஸ் மகேந்திர வேல்னு மெர்கண்டல் பேங்கினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய அவர் வந்து மாநாட்டில் கலந்து கொண்டார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தில் சேர்ந்த உடையப்பார் அந்த மாநாட்டுக்கு மேடைக்கு வந்தார் நம்மெல்லாம் உள்ளத்திலிருந்து அழிக்க முடியாமல் உணர்வுடன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தியும் அவர்களும் இந்த மாநாட்டிலே வந்தார் அந்த மாநாட்டில் வந்த பிறகுதான் நான் பெரிய கண்காட்சி ஒன்று வச்சிருந்தேன் இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டு ரீதியாக எப்படிப்பட்ட கோயில்களில் மரியாதை இருக்கிறது இந்த கண்காட்சி வச்சேன் அப்போ தான் இந்த சாதியில் முதல் முதல்ல கண்காட்சி என்று வைத்து பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்தை மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாதி பிரச்சனைகள் கோயில் நாவல் எனக்கான சண்டை எனக்கான பிரசாதியோட மோதல் இதை மட்டுமே உரையாடி கொண்டிருந்த பொழுது 2010 என்னுடைய சமூகத்துக்கு பண்பாட்டு ரீதியாக உயர்ந்தது என்ற அடையாளத்தை கொண்டு வந்து அனைத்து சமூகம் பார்வையிட வைத்தோம் அந்த நிகழ்ச்சி முடிந்து தீர்மானம் வரும்பொழுது அதில் நான் சொன்ன அத்தனை சாதிகளும் கையெழுத்திட்டார்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய தீர்மானத்தின் மூலமாக அது தொடங்கப்படலை அனைத்து சாதிகளுடைய ஆதரவுடன் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை தொடங்குது இதுதான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க என்னப்பா இந்த சாதி கோரிக்கைக்கு ஏன் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க இன்னைக்கு பிரதமர் நம்மளை உத்து கவனிக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு சமுதாயத்தின் கோரிக்கை பிற சமுதாயம் வந்து கையெழுத்திடுவது என்பது என்றால் ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஆனால் 2010 இந்த விஷயத்தை நாம் தொடங்கணும் ஆனால் இதற்கெல்லாம் தொடங்குவதன்ற பொழுது இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தயானந்த சரஸ்வதி என்ற ஒரு பெரிய சாமிஜி இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய குருவாக இருந்தவர் அவர் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் பொழுது 20 சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே வருகை தந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் என்னையும் பேச அழைச்சிருந்தாங்க அப்போ நான் பேசும்பொழுது சொன்னேன் கிபி 1528 பழனியில் 121 பேர் சேர்ந்து 85 ஊருக்காரங்க 364 சாப்பாடு போட்டிருக்காங்க பழனியில் பழனி மேலே ஏறி போகிறவங்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைச்சிருக்காங்க பழனியில் முருகனுக்காக பூஜைக்காக பூவுக்காக நந்தவனம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு விநாயகர் கோயில் கட்டியிருக்காங்க
இவ்வளவும் செய்வதற்காக வறிய தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியிலிருந்து கூட கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ராமநாதபுரத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நான் அங்கே சொன்ன பொழுது அது முடித்தபுறம் சொன்னால் எங்களுடைய சமுதாயத்திற்கு உயர்வான பண்பாடு இருக்கு, எங்களை அரசாங்கம் பள்ளன் என்று பதிவு செய்கிறது, எங்களுடைய உண்மையான அடையாளம் தேவேந்திரகுல வேளாளர், இந்த பெயரை இந்த மாநாடு தீர்மானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். அது முடிந்ததுக்கப்புறம் அந்த நான் பேசி முடித்ததுக்கப்புறம் தயானந்த சரஸ்வதி பேசும்பொழுது சொன்னார், தங்கராஜ் இங்கே பேசின எந்த விஷயமும் எங்களுக்கெல்லாம் புதிதாக இருந்தது. நாங்கள்லாம் மிகப்பெரிய சன்னியாசி மகான்கள், எங்களை இந்த உலகம் மதிக்குது, ஆனால் தங்கராஜ் சொன்ன எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியலையே அப்படி என்று சொல்லிட்டு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார் சாமிஜி. அப்போ சொன்னார் சும்மா சாதாரணமாக, தங்கராஜ் இந்த உலகம் என்னையா சொல்லுது, நான் சொல்கிறேன் இன்னையிலேருந்து நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்னு சொன்னார். தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை தயானந்த சரஸ்வதி தொடக்கி வைத்து நரேந்திர மோடி அவர்கள் முடித்து வைத்திருக்கிறார். இந்த நாட்டில் மிகப்பெரிய மரியாதைக்குரிய சாமிஜி தான் இந்த வழியை சொல்றார், நான் சொல்றேன் இன்னும் நீ தேவேந்திர குல வேளாளர். யாருக்கு மத்தியில? 20 சமுதாயங்களுக்கு மத்தியில். ஆகவே இன்றைக்கு 2010 டிசம்பர் 5 மதுரை தமுக்க மாநாடுக்கு முன்னாடி தயானந்த சகரி சரஸ்வதியுடைய ஆசையுடன் அதன் பிறகு 2015 ஒரு நிகழ்வு நடக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் ஆய்வு பண்ணியிருக்கிறான். யாரை பற்றி? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பற்றி. எங்க? மத்திய பிரதேசத்தில். அந்த ஆய்வு பண்ண ஆய்வறிக்கையில் சொல்லப்படுகிற விஷயத்தை இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அதை சொல்கிறார், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், மாட்டிறைச்சி உண்ணாதவர்கள், இவர்கள் இந்திரன் வழி வந்தவர்கள் என்று சொல்கிறார். எங்க சொல்றார்? தமிழ்நாட்டில் சொல்லலைங்க, மத்திய பிரதேசில் சொல்றார். அதை நம்ம ஒரு தினமலர் பத்திரிகை எடுத்து நம்ம பத்திரிகையில் போடுது. எனக்கு ஆச்சரியம், எங்க இருந்தோ ஒருத்தர் வந்து நம்மளை பத்தி பேசுறாரு, இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தரும் என்னை பத்தி பேச மாட்டேன்றாங்களே. அப்போதான் எனக்கு உணர்ந்தது அமித்ஷா எப்படி தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய மாநாட்டுக்கு அழைக்கணும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அமித்ஷா வருவாருங்களான்னு கேட்டாங்க. நான் உடனே நம்மளுடைய நண்பராகவும் நம்மளுக்கு கூட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களிடம் எப்படியாவது வரணும்னு சொன்னேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் என்னோடு சேர்ந்து அதுக்காக பணி செய்ய தொடங்கினார். அப்போ அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இல்லை, சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கார். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதுகிறோம், சுதேசி விழிப்புணர்வும் தேவேந்திர தன்னாருக்கு இணைந்து இந்த மாநாடு நடத்துகிறோம், நீங்கள் வரணும் என்று கடிதம் எழுதின பொழுது நான் அவசியம் வருகிறேன் என்று கடிதம் எழுதினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு சாதாரண ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த சமுதாயத்தினுடைய மாநாட்டுக்கு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வருவதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறார். தேதியெல்லாம் முடிவாச்சு, மாநாடு ஏற்பாடாயிடுச்சு. அந்த மாநாட்டில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம மாநாட்டுக்கு தீர்மானம் நிறைவேற்றுறோம். அந்த தீர்மானத்தில் புகழாஜ் அந்த இது கொண்டு கொடுங்க, இந்த புக்கு ஒன்று வச்சுக்கோங்க, அமித்ஷா இவர் குருமூர்த்தி. அந்த அந்த தீர்மானத்துக்குள்ளார அவர் பேசுகின்ற பொழுது அவர் நம்மளுடைய தீர்மானம்லாம் எழுச்சிட்டோம், தீர்மானத்தில் மதுரை படுகிறார்னு இந்த தீர்மானம் நான் கீழே கையெழுத்து போட்டிருக்கேன், எனக்கு அட்டஸ்டேஷன் மாதிரி அமித்ஷா போட்டிருக்கார். என்ன, நம்மளுடைய தீர்மானத்தை அங்கீகரித்து அவர் கீழே கையெழுத்து போடுறாருங்க. இந்திய நாட்டில் எந்த ஒரு தலைவனும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்காக நிற்கிறேன் என்று முதல் முதலே நின்றவர் யார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்திய நாடே பார்த்து மிரளுகிற மிகப்பெரிய மதிக்கிற அமித்ஷா அவர்கள். அவர் கையெழுத்து போடுறார், அது கீழே ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் கையெழுத்து போடுகிறார். ஒரு கோரிக்கை என்பது ஏதோ மூளையில் உட்காந்து நம்மளா சீட்டில் எழுதி கொடுத்து அதை கொண்டு போய் இந்த நாடு பூரா கொண்டு போய் சேர்க்கலைங்க.
இந்த நாட்டில் மிகவும் மதிக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் கையெழுத்து போட்ட பத்திரிகை அந்த மனுவை தான் பாரத பிரதமருக்கு போகுது. அப்ப அவர் சொல்றாரு, தங்கராஜ் என் மேடையில என்னோட உட்கார்ந்துருக்காரு, நானும் அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம், உள்துறை அமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அதுல முக்கியமான விஷயம் என்னவென்று தெரியுங்களா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று தமிழகத்திற்கு அவர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு போல முதல் முதல் கலந்து கொண்டது தேவேந்திர உள வேளாண் சமுதாயத்தின் மாநாடு. அவர் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காரு, எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்ம மாநாட்டு மேடையில முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. எப்படிங்க இது சாத்தியம்? நாம மனுவை எடுத்துட்டு போய் கட்சி அலுவலகத்துலன்னா கதவையே திறக்க மாட்டாங்க. நம்ம மாநாட்டுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்துல கையெழுத்து போடும்போது நான் போடுகிறேன் என்று கையெழுத்து போடுகிறார் இன்றைக்கு உள்துறை அமைச்சர். அது யார் முன்னாடி தெரியுங்களா, கரிகோல் ராஜா அவர்கள், நாடார் மகாஜன சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், அதுக்கப்புறம் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர், யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், கல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், இத்தனை பேருமே மேடையில் இருந்து அமித்ஷா கையெழுத்து போகும்போது நாங்க முன்னிலை வகிக்கிறோம் என்று இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது யார், அனைத்து சமுதாயங்களும் அமித்ஷா முன்னாடி ஏத்துக்கிட்டு நாங்கள் முன்னிலை வைக்கிறோம் இந்த கோரிக்கைக்கு என்று சொல்கிறார்கள். 2010 பல சமூகங்களை அழைத்து வந்து மாநாட்டில் தீர்மானம் போடும்பொழுது நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், 2015 அமித்ஷா வரும்பொழுதும் அனைத்து சமூகங்களும் உறுதுணையாக இருந்தார்கள். தமிழகத்தில் ஒரு சாதி சொன்னது, சுயசாதி பற்று பிற சாதி நட்பு என்ற விஷயத்தை தமிழகத்துக்கு பிரபலப்படுத்திய நான் அப்ப சொன்ன 2015 மாநாடு நடக்கின்ற பொழுது அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி என்னை கூப்பிட்டார், சார் உங்களை பத்தி எந்த பேப்பருமே எங்கள்கிட்ட இல்லை, நீங்க பாட்டு அமித்ஷாவை கூப்பிடுறீங்க, டெல்லியில உங்களை பத்தி தகவல் கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட இல்லை, ரெக்கார்டே இல்லைன்றார். காவல்துறை அலுவலகத்துக்கே போகாமல் சமூகப்படி செய்யக்கூடிய தங்கராஜ், குறிப்பா சொல்லணும், இந்த 17 என் கூட இருந்த யாரும் ஜெயிலுக்கு போனதில்லை, என் கூட இருந்தவங்க ஒருத்தர் பேர்லயும் வழக்கு கிடையாது. ஒரு சமூகத்தை வழி நடத்துறதுக்கு வழக்கையும் போராட்டம் மட்டுமே இல்லை, சாதுரியமான அணுகுமுறையும் ரொம்ப முக்கியம். இந்த சாதுரியமான அணுகுமுறை தான் நான் கையாண்ட விதம். அப்படி கையாண்ட விஷயத்துல முக்கியமான விஷயம் என்னவென்றால், அனைத்து சமூகங்கள் முன்னாடி கையெழுத்து போட்டது. இந்த கோரிக்கை இருக்கும்போது மேடையிலே அமித்ஷா சொல்கிறார், என்ன சொல்றாரு தெரியுமா, தங்கராஜ் நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமா சொல்றேன், நீங்க எல்லாரும் பிரதமரை பார்க்க வாங்க, உங்களை பிரதமர்கிட்ட நான் கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி வாங்கி தரேன். அவர் சொல்றாரு அனுமதி வாங்கி தரேன்றார். அதே மேடையில் அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் பிரதமரை பார்க்க வாங்க. எனக்கு கூட ஆச்சரியம், ஒரு பிரதமரை பார்ப்பதற்காக தேவேந்திர உள வேளாளர் சமுதாயத்துக்கு அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவரே அழைப்பு கொடுக்கிறார். ஒரு 10 கழிச்சு ஒரு செய்தி வந்தது எனக்கு, பிரதமர் இல்லத்திலிருந்து ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு என்ன சொன்னது தெரியுமா, தங்கராஜ் உங்க தலைமையில தேவேந்திர உள வேளாளர் சமுதாயத்திலிருந்து 100 பிரதிநிதிகளை என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க காவல்துறைக்கு போய் ஒரு பிரச்சனைக்கு போனீங்கன்னா எத்தனை பேர் உள்ள கூப்பிடுவாங்க, 5 உள்ள வாங்கன்னு, பாக்கியில வெளியில இருக்குன்னு. பாரத பிரதமர் சொன்னாரு 100 பேரோட வாங்க என் வீட்டுக்குன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல, 100 பேருக்கு 5 பாதுகாப்பு அவர் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனோம்னா அவ்வளவு தேவையான பேப்பர்லாம் நம்ம தயார் பண்ணி மத்திய அரசு கொடுத்து மத்திய அரசு அதெல்லாம் வெரிஃபை பண்ணி சரி பார்த்து இவங்களை அழைக்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று வெரிஃபை பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டே போக முடியும். அவ்வளோ விஷயத்தில் 100 பேரோட நம்ம பட்டியல் தயார் பண்ணி அந்த அலுவலகத்துக்கு அனுப்பிச்சப்புறம் அலுவலகம் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் கூட நிராகரிக்கலை. 2 டெல்லியில் இருக்கிறோம்,
மூணு மூணு பேருக்கு ஒரு ஏசி ரூம் டெல்லியில நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க தங்கறதுக்கு ரெண்டு நாளைக்கு ரோட்ல படுத்து இருக்கலங்க நாம டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்கும்போது நான் ரோட்ல படுக்கல ஏசி ரூம் படுத்தோம் அது மட்டும் இல்ல ரெண்டு ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாவது நாள் பிரதமரை பார்க்கணும் முதல் நாள் பிரதமர் சொல்லியிருக்காரு உங்களை கூட்டிட்டு போய் முக்கியமான விஷயங்கள்லாம் இடங்கள்லாம் கூட்டிட்டு போய் காட்ட சொல்லியிருக்காரு முக்கியமான இடத்தெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ண பஸ் எங்களை ரெண்டு நாள் கூட்டிட்டு போகுது எல்லா இடத்துக்கும் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் மத்தியானம் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வீட்டில் சாப்பாடு வெஜிடேரியனும் நல்ல கறிகிரியெல்லாம் போட்டு பெரிய விருந்து நடக்குது அமைச்சரே நேரடியாக செய்கிறார் சாயந்தரம் இவங்க எல்லாரும் பிரதமர் வீட்டுக்குள்ளே போனால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பிரதமர் வீட்டில் நான் உள்ள போறேன் சார் கொஞ்ச நேரம் இருங்கன்னாங்க நூறு பேரையும் உள்ள அனுப்பிச்சாங்க என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில் நிற்க சொல்லி ஒரு கார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பிரதமர் வீட்டில் அந்த காரில் ஏற சொன்னாங்க எதுக்குங்க கார்னு கேட்டேன் இல்லை இன்னைக்கு வெளிநாட்டு தூதுவர்கள் வந்தாங்கன்னா இது மாதிரி சிறப்பு அழைப்பாளர்களாக வரக்கூடியவங்களை அதில் காரில் அழைச்சிட்டு போடுறது மரபு சங்கராஜ் என்பவர் இந்த இந்த பாரத பிரதமருடைய சிறப்பு விருந்தினர் அவரை இந்த முறைப்படி தான் அழைச்சிட்டு போகணும் சார்ன்ட்டாங்க அந்த காரில் அழைச்சிட்டு போய் அங்கே போனால் அந்த மேடையில் எல்லாரும் ஃப்ளெக்ஸில் பார்த்துருப்பீங்க மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருந்தார் அவர் ஒரு பூக்கத்தோடு வந்தார் அந்த பிரதமர் அலுவலகம் சொல்லிடுச்சு தங்கராஜ் மட்டும்தான் இங்கே விஐபி வேற யார் கொடுக்குற பூக்கத்தோ மரியாதையோ பிரதமர் வாங்க மாட்டார் நீங்கள் எல்லாரும் சைடில் உட்காருங்கன்ட்டாங்க அமைச்சருக்கே அதுதான் நிலைமை அப்போ நான் கொடுத்த மொமெண்டமும் நம்ம ஆர்எம்கேவிலிருந்து வந்த ஃப்ளைட்டில் வந்த சால்வையும் பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் நான் கொடுக்குறேன் அப்போ அதை நான் போட்டதுக்கப்புறம் பிரதமருக்கு முன்னாடி நான் பேசணும் இந்திய நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள்லாம் புரிந்து கொள்ள நான் ஏதோ நான் வந்து என்னுடைய பெருமைக்காக இதை நான் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க என்னை கேட்டாங்க முதல் நாள் பிரதமர் அலுவலகம் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ எழுதி கொடுக்கணும்னு கேட்டேன் நான் சொன்னால் நான் எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் தமிழில் பேசுவேன் இங்கிலீஷ்லலாம் மாற்றி எழுத மாட்டேன் எழுதித்தரலை அப்படின்னு உடனே பிரதமர் அலுவலகத்துன்னு திருப்பி எனக்கு செய்தி வந்தது சார் பிரதமர் அலுவலகம் சொல்லிடுச்சு நீங்கள் பேச சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்திய நாட்டில் பிரதமர் அலுவலகத்துக்கு தெரியாமல் என்னை உணவையாக நம்பி பேச வைத்தது இந்திய நாடு இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏனென்றால் நான் பிரதமருக்கு முன்னாடி பேசுறேன் தப்பு நடந்ததுன்னா இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரதமர் பதில் சொல்லணும் அப்ப நான் பேசுகின்ற பொழுது என்னை 30 நிமிடம் பேசுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க பிரதமர் அலுவலகம் நான் 30 நிமிடம் பேசுகிறது பொழுது பிரதமர் உட்காந்து பார்க்குறாரு அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன நான் பேசி முடித்தவொடனே பிரதமர் பேச வர்றாரு பிரதமர் பேசும்போது சொல்கிறாரு தங்கராஜ் உங்களை பார்த்தேன் உங்கள் கண்ணில் தண்ணி தேங்கி இருந்தது அதை நான் பார்த்தேன் 100 பேர் உட்காந்துருக்கிறாங்களா அவங்க கண்ணில் எல்லாம் தண்ணி அப்படியே தேங்கி இருக்கிறத நான் பார்த்தேன் உங்களுடைய மன வலியை நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னார் உங்களுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னார் நான் சொல்லுகிறேன் இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கு நான் நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் நாமெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னார் இந்த நாட்டில் இருக்க பிரதமரை விட இணைந்து செயல்படுகிற ஒரு சமூகமாக இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கிற ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அப்படி என்னையா இந்த சாதியில் இருந்ததுன்னு எல்லாரும் யோசிச்சாங்க நான் பேசுகிற விஷயம் சொன்னது அவர் சொன்னார் இந்த மேடையில் இந்திய நாட்டிற்கே எதிர்காலத்தில் மிகப்பெரிய வழிகாட்டும் சமூகமாக இது மாறும் என்று சொன்னார் நாம் இன்னைக்கு சொல்கிறோம் எனக்கு எந்த சலுகையும் வேணாண்டா நானாக சொந்த காலில் நிற்பேன் எதனால் அது சொல்கிறோம் என் கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு போயா நீ கொடுக்குற வேலையாச்சு ஒன்றாச்சு எனக்கு மம்தி இருக்குது நான் பார்த்துக்கிறேன்டான்மா அப்படின்னா இல்லை சொந்தமாக சொந்த உழைப்பிலே வாழுகிற ஒரு சமூகம் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம்
அதனால தான் சொல்றேன் ஏய் நீ என்ன சலுகை கொடுக்கற இந்த வச்சுக்க எனக்கு அது ஒண்ணு வேணாம் போ அப்படின்றான் ரொம்ப சுலபமா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஜாதியும் எனக்கு எத்தனை சதவீத சலுகை வேணும் என்று பட்டியலிட்டு கொண்டிருக்கிறான் இவங்க சொல்றாங்க சலுகையெல்லாம் வேணாம் போயான்றான் நான் 2015 மாநாட்டில் இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன் என்ன சலுகை எல்லாருக்கும் தட்டில் சோறு போடுறேன் பிசினா சோறில் சாப்பாடு போட்டு ஐயா நல்லா சாப்பிடுன்ற எம்பிசினா சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிடுன்ற எஃப்சினா சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிடுன்ற எஸ்சினா தலையில் ஒரு தடவை செருப்பால் அடிச்சுட்டு சாப்பாடு நல்லா இருந்தால் சாப்பிடுன்ற எல்லாருக்கும் அதான சாப்பாடு இதில் மட்டும் என்ன தீண்டாமை இடஒதுக்கீடு எங்கே இருக்குது தீண்டாமை இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்தை எங்கே இருக்குது தீண்டாமை இடஒதுக்கீடுன்னு இல்லாத ஒன்று இரவா இருப்பதாக இன்றைக்கு இந்தியாவில் பேசக்கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு எனக்கு வேணாம் போயான்னு அடுத்த நாள் பத்திரிகை அத்தனையும் எழுதுது தங்கராஜ் இடஒதுக்கீடே வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு இந்தியா பூரா இதை தான் பேசின ஒரு சமூகம் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறது இந்தியாவில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி புரிந்து கொண்டார் இந்த சமூகம் எதிர்காலத்தில் வழிகாட்டும் சமூகமாக மாறும் என்று நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவேன் இந்த சமூகம் ரொம்ப நல்லவன் ஆனால் ஒரு விஷயம் இவன் வெளியில் ரொம்ப கெட்டவன் அப்படின்னா புரியுங்களா இவன் நடவடிக்கை எப்பவும் கெட்டவன் சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறதுன்றது இவன் இருப்பான் பிற ஜாதிகள் உள்ளத்தில் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க ஆனால் வெளியில் ரொம்ப நல்லவங்க இவன் இந்த வெளியில் நல்லவனாக மாறிட்டானா இவன் உலகத்தை ஆட்சி செய்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது வெளியில நல்லவனா மாறதுதான் இப்ப நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் உள்ளத்துல தப்பானவன் கிடையாது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாருங்க நீ கோயில்ல இன்னைக்கு விளக்கு போட்டு தீபாராதனை காட்டும் உடனே எத்தனை பேருக்கு சாமி வந்துச்சு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமே இறைவனின் அவதாரம் இந்த குலமே சாமியாக வாழறவன் அதுதான் இவனுக்கு அருள் வரும் ஆனா இவன் நடந்து கொள்ற விதம் தான் அடுத்த நாள் இவன் எங்க போய் இன்னொருத்தல கை நீட்டிடுறான் அங்கதான் தப்பு பண்ணிடுறான் அங்க கை நீட்டாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் நான் முக்கிய பொறுப்பாக இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கேன் சரி பிரதமர் எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு அவர் கொடுக்குறன்னா சொல்லிட்டாரு தமிழ்நாடு அரசு என்னையா செய்யணும்னா தமிழகத்துல இந்த அரசாணையை பத்தி ஜெயலலிதா அவர்கள் வாய் திறக்கல திடீரென்று ஜெயலலிதா உடல்நலக்குறைவு விட்டு இறந்து போறாரு எடப்பாடி பழனிசாமி திடீர்னு முதலாவராக அப்படி முதலமைச்சர் ஆன உடனே நான் கேட்டேன் எடப்பாடி வந்திருக்காரு அது சேர்த்து வச்சது யாரு ஆடிட்டர் குருமூர்த்தி தான் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து வச்சவர் அதனால அவர்கிட்ட சொன்னேன் நீங்க தான் சேர்த்து வச்சிருக்கேன் நீங்க சொல்லுங்களேன் அவர் ஒரு அதிமுக பிரமுகருக்கு ஃபோன் பண்ணார் எப்பா தங்கராஜ் ஒருவரை கூட்டிட்டு போய் எடப்பாடிகிட்ட விடுப்பா அப்படின்னாரு நான் எடப்பாடிகிட்ட போனால் மனுவை கொண்டு கொடுத்தேன் அவர் கிடைக்கணும் பார்த்தாரு கீழே கேட்டு 15 நாட்களுக்குள் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எழுதினார் மனுவையே கையில் வாங்காமல் இருந்த இந்த சமுதாயத்தை முறையான அரசாங்க நடைமுறைக்குள்ள கொண்டு வர்றாரு அப்ப அதிகாரியாக இருந்தவர் அன்றைக்கு டைரக்டராகவும் பிரின்சிபல் செக்ரட்டரியாகவும் இருந்த ரெண்டு பேரும் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு மானுடவியல் ஆய்வுக்கு உடனடியாக பரிந்துரை செஞ்சாங்க சுமதி என்ற மேடம் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என் யூனிவர்சிட்டிக்கு போனோன்னே சொன்னாங்க எல்லாரும் இந்த அம்மா ரொம்ப கராரானவங்க இவங்க எந்த விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க இவங்கள்ட்டலாம் நீங்க மானுடவியல் ஆய்வெல்லாம் நடத்த முடியாதுன்ட்டாங்க நான் போய் அவங்க முன்னாடி உட்காந்தேன் என் கூட ஒரு 5 பேர் இருந்தாங்க அப்ப உட்கார்ந்த உடனே அவன் கேட்டேன் இந்த மாதிரி மாநில அரசு பரிந்துரை செய்கிறது வந்திருக்கு நீங்கள் ஆய்வு பண்ணணும்னு சொன்னேன் தங்கராஜ் நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவானவர் தானே பிஜேபி சொல்லி தான் இங்கே வந்திருக்கீங்களான்னு எனக்கு திடீர்னு நான் சொன்னேன் எங்களுடைய பண்பாடு கலாச்சார வாழ்க்கை முறைய நான் சொல்லுகிற விளக்கமாக நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன் அது முழுசாக அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நாங்கள் இதுவரையும் ஷெட்யூல் ட்ரைபை பற்றி தான் நிறைய ஆய்வு பண்ணுவோம் மலையில வாழ்கள் மக்களை பூமியில் வாழுகிற பகுதி மக்களை இதுவரை நாங்கள் யூனிவர்சிட்டி ஆய்வு பண்ணதில்லை நாங்கள் இந்த பணியை எடுத்துக்கிறோம் தங்கராஜ்
நீங்க சொல்ற அவ்வளவு விஷயமும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி தமிழகம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து ஆய்வு பண்ணாங்க. அப்ப பல இடத்துல பிஓ இருந்தாரு, ஆர்ஐ இருந்தாரு, தாசில்தார் இருந்தார். அவங்க உடனே நம்ம ஏ ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு கிராமங்கள்ல இருக்கும், அதை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்பா பேரு, உங்க பேர் என்ன? ராமசாமி. உங்க அப்பா பேர் என்ன? குப்புசாமி குடும்பம்னு இருந்தது. குப்புசாமி குடும்பம், குடும்பம் பட்டியலில் இருக்கா? இருக்கு. ஏன் இவனுக்கு குடும்பம் கொடுக்கலாம், பல்லன் கொடுத்தான்னு கேட்டாங்க. முடிச்சாங்க அதிகாரி புறா, நீங்களே சாதி எழுதிக்குவீங்களான்னு கேட்டாங்க. அன்றைக்கு தான் தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரிகள் புரிந்தது, பல்லன் என்பது நம்மளா எழுதிட்டு இருக்கோம் இந்த ஜாதிக்குன்னு. ஆனால் இதை ஒரு நாளில் மாற்றிட முடியாது என்று முடிவு செய்தால் அந்த ஆய்வு அறிக்கை எல்லாம் தயாரானதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு அனுப்புவதற்காக இதை முடிவு செய்து அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் மாநில அரசு உடனடியாக அதை எடுத்துக்கல. அதன் பிறகு இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் கடுமையாக தமிழக அரசுக்கு சொல்லி, இது டெல்லியோட பிரச்சனை, சீக்கிரம் எனக்கு வேணும்னு சொல்லி அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்த பொழுது இதை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேகமாக அதை வேலை செய்ய ஆரம்பித்தார். அதன் பிறகு ஒன்று உத்து பார்த்தார், தென் மாவட்டம் பல இடத்துக்கு வந்தப்புறம் நம்மளுக்கு இந்த ஜாதி ஓட்டு போட்டால் நம்ம நிரந்தரமாக முதலமைச்சர் ஆயிடலாம் போல இருக்கேன். அதனால் ரெண்டு அதிகாரி என்ன பண்ணார்னா, இந்த பேப்பர் சம்பந்தமாக டெல்லியில் பார்க்கறதுக்காக தனியாக போய் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இவ்வளோ வேகமாக இந்த ஒரு தேவேந்திர குல வேளாண் கோரிக்கை தமிழ்நாடு அரசு வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கல. அப்போ 30 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் இருந்து அது வரும் என்று சொல்லும் பொழுது சிவகங்கையில் அவர் சொல்கிறார், எங்கே இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, காலையில் 10 மணி வரையும் இந்த கோரிக்கை அந்த லிஸ்டில் முதலமைச்சர் படிக்கிற பட்டியலில் இல்லையே அப்படின்றாங்க. அதன் பிறகு திடீர்னு எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரிஞ்சு சேர்க்கப்பட்டது என்று பிரதம அந்த முதலமைச்சருடைய பிஏக்கே தெரியல. அப்ப ஒரு கோரிக்கை என்பது எவ்வளவு சாதுரியமாக நகர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ திடீர் திடீர்னு வரல. அதன் பிறகு 2 தடவை தமிழ்நாடு அரசுக்கு டெல்லியிலிருந்து பேப்பர் வந்துருச்சு, என்கிட்ட கேட்டாங்க. முதல் தடவை இந்த கோரிக்கையில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மத்தியில் ஆளுகிற அரசனுடைய அதிகாரிகள் 2 பேரும் தங்கராஜோட தொடர்பில் இருந்தாங்க. ஆனால் அரசாங்கத்துடைய ஆவண சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் நான் இதை எங்கேயுமே நான் வெளியில் பேச முடியாத ஒரு இடத்துல இருந்தேன். அப்போ தமிழ்நாட்டில் இந்த கடையன்ற பேரும் தேவேந்திர குல வேளாள் சமுதாயத்துக்கு இருக்குது. மீனவர்கள் கடையன்னு சாய் சான்றிதழ் வாங்குறாங்க. அப்போ என்ன செய்யறதுன்ற ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ உங்கள் பேரில் அதை சேர்த்துட்டா அவங்களுக்கு எப்படி சான்றிதழ் வாங்குவாங்கன்னு கேட்டேன். அப்போ நான் ஏன்ட்ட பேர பேசின போது மானுடவியல் ஆய்வர்கள் அவங்க பட்டம் கட்டி கடையன்னு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கு தகுந்த அவங்களுடைய கதை ஒன்று இருக்குது, அந்த கதையை சுமதி மேடத்துக்கு அனுப்பிச்சி வச்சு ஒரு ரிப்போர்ட் அவங்க தயார் பண்ணாங்க. அதை மாநில அரசு கொடுத்து மாநில அரசு அதை டெல்லிக்கு அனுப்பிச்சது. கடையன் பட்டம் கட்டி கடையருக்கு கூட அவங்களுக்கு தேவையான ஆவணத்தை கொடுக்குற வேலையை பார்த்து தங்குறாங்க. அப்போ நான் இந்த சமுதாயத்தை மட்டும் இல்லை எல்லா சாதியை பற்றி தெரிஞ்சதுனால தான் நம்ம பேப்பரை வேகமாக நடத்த வேண்டியது. ஏன்னா 7 பேரையும் நம்ம ஒரு பேர் கூட இழக்க விரும்பல. அனைத்து பெயர்களும் நம்ம கையில் வரணும், ஒரு பெயர் கூட நம்மள்கிட்ட இருந்து விடுபடக்கூடாதுல உறுதியாக இருந்தோம். அப்போ தமிழ்நாடு அரசு கடைசியாக டெல்லிக்கு அனுப்பும்போது ஒரு விஷயத்தை செஞ்சாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சார், உங்களை பள்ளம் பள்ளம்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அந்த பேரை இல்லாமல் எடுத்துடுறோம் சார் அப்படின்னு நாங்கள் கேட்டேன். தேவேந்திர குல வேளாளர்ன்ற பேரை தவிர வேறு எந்த பேரும் இருக்காதுன்ட்டாங்க. டெல்லிக்கு போன உடனே ரீசர்ச் ஜெர்னல் ஆஃப் இந்தியான் இருக்கு, அவங்க சொல்கிறாங்க இப்படிலாம் எடுக்க முடியாதுங்க திடீர்னுட்டாங்க, பேப்பரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஏன்ட கேட்டாங்க, ஆமாங்க யாரோ ஒருத்தர் மூலையில் பள்ளனோ குடும்பனோ பேர் வச்சுருக்கான், அவனுக்கு தெரியாது இப்படி எடுத்தது, அவன்கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்காது, அப்போ இந்தந்த சாதியெல்லாம் தேவந்த குழல் ஆகிடுச்சுன்னு இருந்து ப்ராக்கெட் போட்டால் தானே தெரியும்னு. ஆமாங்க அப்படி தான் டெல்லியில் கேட்குறாங்க அப்படின்னு. அதேமாதிரி இன்னொரு ஆர்டர் எழுதுறதுக்காக மறுபடியும் எழுதி மறுபடியும் டெல்லிக்கு போச்சு, அங்கேயே உட்காந்து சரி செய்யப்பட்டது. அப்போ தான் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தது, தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயருக்கு தவிர 7 பேரும் பட்டியல் லிஸ்ட்லேருந்து வெளியில் எடுக்கணும்னு முடிவெடுத்தது. சார் அப்படி என்ன சார் அப்படி ஒரு முக்கியம் இருக்குது எதுன்னு கேட்கலாம்.
இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இன்று வரை அந்த பட்டியல இருக்க பேர்ல ஒரு இடத்துல கூட இந்திய அரசு கை வச்சது இல்ல முதல் முதல் கை வச்சிருக்கிற ஒரு ஜாதி தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் எல்லா சார் நீங்க எல்லாம் என்ன இப்படி ஒரு புதுசா சொல்றீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாதா நீங்க எல்லாம் ஆயுதராடர் கொடுத்தாங்க அருந்ததிர் கொடுத்தாங்க நம்மளால அப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தான் நாடார் கொடுத்தாங்கன்னா தெரியாது பாவம் நான் அவனை தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நான் செய்கிற வேலை வேற இவங்க சிந்திக்கிற வேலை வேற இன்னைக்கு சானான்ற பேரும் கெசட்ல இருக்கு நாடார் என்ற பேரும் கெசட்ல இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க சா நாடார்னு சட்டிட்டு வாங்குறாங்கல்ல ஆனா அந்த கெசட் லிஸ்ட்ல போய் பாருங்க சானான்னு இன்னைக்கு இருக்கு அது எடுக்கல ஏன் எடுக்கணும்னா என்ன மத்திய அரசுல போய் அது சட்ட திருத்தலாம் மட்டும்தான் எடுக்க முடியும் தமிழ்நாடு அரசு ஜியோ போட்டு நாடார் வாங்கிக்கலாம் திருத்தினாதான் சாணான்ற பேர் வெளியில் எடுக்க முடியும் அருந்ததி என்ற பேர் இருக்கு சுக்கிலியர் என்ற பேரும் இருக்கு ஆதி திராவிடர் என்ற பேர் இருக்கு பறையர் என்ற பேரும் இருக்கு ஆனால் நமக்கு நடக்கிறது தேவேந்திர குல வேளாளர் பேரை தவிர ஒரு பேரும் இருக்காது அப்படின்னா என்னங்க நம்ம வீடு நம்ம இங்க இருக்கிற பொண்ணுங்களோ பசங்களோ நாளைக்கு இந்த மாதம் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஜனாதிபதி கையெழுத்தாளனே தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் மார்ச்சில் போய் அல்லது மார்ச் 15க்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் போய் சாதி சான்றிதழ் கேட்டால் ஐயா நாங்கள் பல்லன்யா எங்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுனா அப்படி ஒரு ஜாதி இல்லையே தமிழ்நாட்டில் அப்படின்வாங்க எந்த பேரை தவிர உனக்கு வேற சாதியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால தாசில்தார் அவன் சொல்லுமா எப்ப அப்படி ஒரு சாதி இல்லையே தமிழ்நாட்டில் என்னவான் ஏன் பட்டியல் அந்த பேர்லாம் இருக்காது இதுக்கு பேர் தான் சட்ட திருத்தம் நான் சாதாரணமா இந்த தேவேந்திர குல பேரை வாங்கணும்னு நான் நினைக்கலைங்க தமிழ்நாடு அரசு எல்லாம் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு தானே ஜியோ போடணுன்னா ஜியோ போட்டால் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடுவான் இந்த ஜாதிக்கு எதிராக நூற்றுக்கணக்கான பேர் கியூவில் நிற்கிறான் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்களெல்லாம் நான் தாண்டி போகணும்னு சொன்னால் நாம் அரசியல் சாசன சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் போகணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் அரசியல் சாசன சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் நான் வேலையை தொடங்கினேன் அதெல்லாம் என்னுடைய விஷயம் என் ஜாதி 600-700 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுடுச்சியா இனிமேல் மறுபடியும் இவன் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது இவன் எழுந்து நிற்க ஆரம்பிக்கணும் அவன் நிற்கின்ற பொழுது மறுபடியும் கீழே விழுந்துட்டு அவன் மனசில் நினைக்க கூட கூடாது தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் வருகின்ற பொழுது இந்த சாதியினுடைய பண்பாட்டினுடைய பெயரை பெற்றதாக நரேந்திர மோடி சொல்லியிருக்கார் பாருங்க அது அனைத்து சாதிக்கு முன்னாடி வரும் எல்லாரும் நினைக்கலாம் முத்தரையர் சாதி சான்றிதழ் வாங்குறாங்க நாடார் சாதி சான்றிதழ் வாங்குறாங்க கொங்கு வேளாளர் சாதி சான்றிதழ் வாங்குறாங்க இதெல்லாம் ஜீவம் ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சாதி சான்றிதழ் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் திருத்தம் இதை தான் நான் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பித்தா நம்ம மக்களுக்கு அது புரியல நடைமுறையில் வரும்போது தான் இப்போ புரிய ஆரம்பிக்குது என்னடா இதுக்கு போய் பேருக்கு போய் பாராளுமன்றத்தில் சட்டத்துக்கு போடுறாங்களே பில்லு வைக்கிறாங்களேன்னு ஒரு ஜாதிக்கு பில்லு பாஸ் ஆகுது இது எங்கே நடக்குமா ஒரு ஜாதிக்காக ஒரு பில் பாஸ் ஆகுதுங்க பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி சொல்றார் என்கிட்ட இதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது என்ன போன புதன்கிழமை அன்னைக்கு அமைச்சரவை கூடுச்சு மத்திய அமைச்சரவை திங்கக்கிழமை அன்னைக்கு எல்லா பேப்பரும் முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த கேஸ் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லணும் மத்திய அமைச்சரவை ஆனால் அதை அவங்களா சொல்ல முடியாது ரீசர்ச் ஜெர்னல் ஆஃப் இந்தியாவிலேருந்து கையெழுத்தாகி வந்ததுக்கப்புறம் அதனுடைய சமூக நீதித்துறை அமைச்சகம் லா செக்ரட்டரி லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க சட்டத்துறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசு என்ற இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்க சார் அது சட்டத்துறைக்கு போயிருக்கு திங்கக்கிழமை போயிருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது புதன்கிழமைக்கு அமைச்சரவை கூடணும் அன்னைக்கு அமைச்சரவை கூடி கையெழுத்து போடலன்னா அடுத்த மாதம் 12ஆம் தேதி தான் சார் இது வரும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன் இதுக்கு ஒரு ரெக்கார்டு சம்மந்தமாக ஒரு மினிட்ஸ் என்கிட்ட கேட்டேன்
அவங்க எனக்கு பிரைவேட்டா எனக்கு ஒன்னு அனுப்பி வச்சது. இதெல்லாம் அரசாங்கத்தோட நடைமுறை கிடையாது. ஒரு அரசாங்கத்திட்ட கையாள வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை நெருக்கமா இல்லை என்றால் எதையும் சாதிக்கிறதுலாம் சுலபம் கிடையாது. நாம மத்திய அரசோட நெருக்கமா இருந்ததுனால எனக்கு வந்த அந்த செய்தியை நான் மத்திய அரசுக்கு உடனே பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பிச்ச உடனே பிரதமர் அலுவலகத்தினுடைய செயலாளருக்கு அது போகிறதுக்காக ஒரு முக்கியமான நபர் உடனடியாக பிரதமர் அலுவலகத்துக்கு அதை கையோலே கொண்டு போய் கொடுக்குறார். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் அதை முடிக்கணும். பிரதமர் அலுவலகம் செவ்வாய்க்கிழமை உடனடியாக அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்து புதன்கிழமை அமைச்சரவையில் வச்சுட்டாங்க. சார் இது எவ்வளோ பெரிய நெருக்கடி தெரியுமா? அப்படியே கத்தி மேலே நான் நிற்கிறேன். நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் விட்டால் அடுத்தது பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வந்துடும். இது நிறைவேற முடியாமல் போகலாம். அவ்வளோ சிக்கல் இதுக்குள்ளே நெருக்கடி இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டுக்கு 30 நாட்களுக்குள்ளே 2 தடவை பேப்பர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஆர்ஜிஐ என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய நாட்டில் முத முதல் இப்படி ஒரு திருத்தம் நடக்கும்போது நாங்கள் தப்பாக எழுதிட்டு அத்தனை சாதியும் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது, நாங்கள் சரியான நடைமுறை எடுத்து தான் இதை கையாள முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளோத்தையும் நம்ம அரசாங்க நடைமுறைகளை கையாள போடுற பொழுது சாதாரண உங்கள் தாசில்தார் ரீவில் போயிட்டால் ஒரு மாதம் உங்களுக்கான நீங்கள் கேட்குற விஷயம் கிடைக்காம போயிடும். ஆனால் இந்திய அரசை கையாண்டு சரியான நேரத்தில் அதை முடித்தோம். அமைச்சரவை கையெழுத்து போட்டாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு வரும்னு நான் கூட எதிர்பார்த்தேன், ஆனால் வெள்ளிக்கிழமை வரல. யாருமே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக சனிக்கிழமை கடைசி நாள் கொண்டாந்து அமைச்சரவையில் வைக்க பாராளுமன்றத்தில் வைக்கிறாங்க. இந்த பேரே ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருந்தது, எல்லாருக்கும் புரியல. ஏன்னா மறுபடியும் தமிழ்நாடு அரசு சொன்னாங்க, சார் செவ்வாய்க்கு கடைசி நாள் இருக்கு, அவ்வளோ இந்த தடவை வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. புதன்கிழமை திடீர்னு காலையில் 11:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க மத்திய அரசுலேருந்து, அதில் சார் வச்சுட்டாங்க, சார் வச்சுட்டாங்க சார்னு. ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நாளும் நான் இதை கூட நான் ஒரு ஆளாக அதுக்குள்ளே போயிட்டுருக்கேன். இதை நான் வெளியிலையும் பேச முடியாது. நான் நாசுக்காக சில கட்டுரையில் எழுதினேன், அது எல்லாரும் கிண்டெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. ஏனென்று சொன்னால் அரசாங்க நடைமுறையை நான் வெளிப்படையாக எழுத முடியாது, அது அரசியல் சாசன சட்ட விதியை மீறுவதாகவும் அந்த அதிகாரி பாதிக்கு. அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். ஏன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு லைசனர் மாதிரி நான் ஒரு கனெக்டராக இருக்கேன். இந்தந்த நேரத்தில் இந்த பேப்பர் கரெக்டாக இந்தந்த டேபிளில் இருக்குது, இது இங்கே மாறணும்னு. அப்படி இன்றைக்கு மத்திய அமைச்சரவை எல்லாம் முடிவெடுத்து கையெழுத்திட்டுன்ற பொழுது தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் வந்து பேசுவாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து என்னை கேட்குறாங்க. நானும் பிரதமர் அலுவலகத்துக்கு கேட்குறேன். அப்போ நான் ஏற்கனவே 2005 பேசினதெல்லாம் ஒரு இதில் எழுதி ஒரு முக்கியமான நபர் மூலமாக பிரதமர் அலுவலக செயலாளர் மூலமாக டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்ட்டு பேசுவார், என்ன பேசுவாருன்னு சொல்ல முடியாதுன்ட்டாங்க. ஆனால் பேசுவார் என்று தெரியுது, என்ன பேசுவார் என்று தெரியாத பொழுது தமிழ்நாடு அரசில் இருக்க ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டில் ஏதோ திறந்து வைக்க வராரு பிரதமர்னு எல்லாரும் உட்காந்துட்டு காவலோட பார்த்துட்டு இருந்தா, இவர் பாட்டுக்கு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒட்டு புரியல. எல்லாருக்கும் உதவியா இருக்காங்க. முதல் நன்றி தமிழக முதல்வருக்குன்னாரு, மெதுவா கை தட்டுறாரு எடப்பாடி, கை வலிக்காம கை தட்டினாரு. அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்தார் மோடி, திரும்ப திரும்ப தேவேந்திர குல வேளாளர்ன்றார், திரும்ப திரும்ப தேவேந்திர குல வேளாளர்ன்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒன்றும் புரியலை, இவர் என்ன ஏதோ மத்திய அரசு திட்டத்தை திறக்க வந்தாரா, தேவேந்திர குல வேளாளர் பேர் அறிவிக்கிறதுக்காக வந்தாரா அரசு விழாவில். எல்லாருக்கும் ஒரு ஒன்றும் புரியலை. ஒருத்தர் எங்கள் பக்கத்தில் இருந்தவர் எழுந்திரிச்சு குதிச்சு டிவியை பிடிச்சிக்கிட்டார் கட்டி. ஏன்னா அவனுடைய மகிழ்ச்சி அவனுடைய வழி அவன் எப்படி வெளிப்படுத்துறது. பிரதமர் என்ன எப்படி பேசுறாரு, நம்மளுடைய உயர்வான பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறைன்றாரு என்னென்னமோ. ஒரு வரியில் மத்திய அரசு ஒரு அறிக்கை மூலமாக வருமானம் தான் நம்ம எல்லாம் உட்காந்து கேட்டிருந்தான். எப்போ அறிக்கை வரும், தேவேந்திர குல வேளாளர் அறிப்பு எப்போ அறிக்கை வரும்னு கேட்டார். நீ என்ன அறிக்கை கேட்குறப்பா, நான் உனக்காக அரசு விழாவிலே பேசுகிறேன். இந்த சமூகத்தின் உணர்வை புரிந்து கொண்டவர், அதுதான் இன்னைக்கு ஊடகவாதிகள் சொல்கிறாங்க
மாநிலத்தில் இருக்க திராவிட அரசியல்வாதிகளுக்கு இந்த சமூகத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்க குஜராத்தில் பிறந்த ஒருத்தர் மொழி தெரியாத ஒருத்தர் இந்த தமிழகத்தை வாழ்கிற முக்கியமான சமூகத்தினுடைய பண்பாடை பற்றி புரிந்து கொண்டு பேசுகிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சது ஏன் இந்த திராவிட கட்சிகளுக்கு புரியல என்றார். தமிழ்நாட்டில் இந்த சாதியை ஒதுக்கப்பட்டே வச்சிருந்தாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பிரதமர் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன தெரியுமா? என்னுடைய பண்பாடு கலாச்சார வாழ்க்கை முறை உலகம் சொல்லும் என்று மட்டும் சொல்லல. அவர் தமிழ்நாட்டுடைய அரசியலை எப்பவுமே பத்திரிக்கை எழுதும். நான் எந்த சாதியும் கீழே மேலே பார்க்குற பார்வை எனக்கு கிடையாது. ஆனால் அரசியல் விமர்சகத்தில் ஒரு பார்வை உண்டு. அது என்ன பார்வை? கொங்கு வேளாளர் அரசியல் அப்படி பத்திரிக்கை எழுதும். அடுத்தது வன்னியர் அரசியல் அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் முக்குளத்தோர் அரசியல்னு எழுதுறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவேந்திர குல வேளாளர் பேசிட்டதுக்கு அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் அரசியல் எழுதுறாங்க. தமிழகத்தில் நாலாவது அரசியல் சக்தியாக நம்மளை அடையாளப்படுத்தி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நம்மளே நீ எல்லாம் டேய் நீ ஒன்றும் இல்லாத ஆள் இல்லடா, நீ மிகப்பெரிய அரசியல் சக்தி, நான் உனக்கு சொல்றேன் நீ எழுந்திரிச்சு நின்றான்ட்ட. உன்னுடைய பண்பாடு உயர்ந்தது மட்டும் அவர் சொல்லலை, இது நாசுக்கா சொன்னார், நேரடியாக சொல்லலை. ஏன் ஒரு சமுதாயத்தை பற்றி 10 நிமிடம் பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு எப்படி யோசிக்கும்? சரி, எனக்கு கேட்குறேங்க, நம்மெல்லாம் எத்தனை பேர் இருக்கோம், என்னைக்குங்க நரேந்திர மோடி படத்தை நம்ம ஊரில் ஒட்டணும்? நான் கேட்கிறேன், என்னைக்கா ஒட்டியிருக்குமா? இவன் இன்னைக்கு பூஜை அறையில் போய் நரேந்திர மோடி வச்சுட்டான். என்ன, ஏன் அப்படி? எனக்கு குலசாமிடான்றான். ஒரு மனுஷன் வந்து என்னுடைய குலசாமின்னு ஒருத்தர் சொல்லுகிறான் என்று சொன்னா அவன் எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பான். அதுக்கு விடுதலை கொடுத்தவர் யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறையிலிருந்து எழுந்து நிற்பது, அரசியலுக்காக எழுந்து நிற்பது அல்ல. பண்பாட்டில் எழுந்து நிற்கிற ஒரு சமுதாயத்துக்கு கூட தமிழ்நாட்டில் அங்கீகரிக்க கொடுப்பேன் என்று சொன்னது இந்திய நாட்டில் எங்கேயுமே கிடையாது. கூட்டத்துக்காக அங்கீகரிச்சிருக்கான், உடல் வலிமையை பார்த்து அங்கீகரிச்சிருக்கான், பணபலத்தை பார்த்து அங்கீகரிச்சிருக்கான், பண்பாடை பார்த்து அங்கீகரிச்சாருப்பா பாரத பிரதமர். இந்த சமூகத்தின் பண்பாட்டை பாடுறார் அப்படின்னு என்று சொல்லி இதற்காக நான் அங்கீகாரம் கொடுக்கிறேன், இவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று சொன்னார். கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களிலிருந்து பெண்களும் எங்கேயாவது சாதி கேட்டுருவாங்களோன்னு நினச்சிட்டு தயங்கி தயங்கி குனிஞ்சிருந்த காலத்தை விடுதலை பெற்றுக் கொடுத்தவர் நரேந்திர மோடி. என்னுடைய பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் போய் எழுந்திரிச்சு நிற்க வச்சிருவானோன்னு சொல்லி வேறு ஒரு சாதி பேரில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்த நம்மால் இருக்கா. அப்புறம் 10ஆம் கிளாஸில் போய் இது இந்த சாதி இல்லைக்கா இந்த சாதின்னு மாற்றிருக்கா. என்ன, அதிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நீ தயங்காதடா, உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, பண்பாடு இருக்கு, நீ படிச்சிருக்க, ஆனா உன் சமுதாயத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதை நீ புரிஞ்சுக்கோ, இங்கிருந்து நீ எழுந்து நில் அப்படி என்று சொல்றார். இப்படி ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு ஒன்றும் புரியலை. இன்னைக்கு கூட நான் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சுற்றுப்பயணம் செஞ்சிட்ருக்கேன். இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பை நாங்கநேரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து நாம் கொடுத்துருக்கோம். இது தங்கராஜி கொடுத்த வரவேற்பு இல்லை, இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக கொடுத்த வரவேற்பு. எனக்கு நேற்று வரை நான் யார், இன்னைக்கு யார், நான் யார்? நேற்று நான் பல்லன் சொன்னடா, இன்னைக்கு நான் தேவேந்திர குல வேளாளரா? பாரத பிரதமர் சொல்லியிருக்கார், நான் சொல்லல. இதுக்கு ஏதாவது விளக்கம் கிடைக்க வேணா நீ போய் பிரதமர்கிட்ட கேட்டுக்கோ. இதுக்கு விளக்கம் வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? பாரத பிரதமர் நரேந்திர மோடியில போய் கேட்டுக்கோ, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ற சக்தியை இந்த தேவேந்திரன் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டு பிரதமர். எனக்கு சாட்சி
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஜாதிக்கு இங்க இப்படி சாட்சி கையெழுத்து வாய் போட்டு நிப்பாங்க அது அவர் எழுதி வைத்து அது அது அவர் அதற்காக தயார் பண்ணி நம்மால் ரெண்டு வரியை சேர்த்து படிக்க முடியல தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர் விஷயத்தை அத்தனையும் எதையும் எழுதி வைக்காம அவர் பாட்டு படிக்கிற நம்மால் புரியல நம்ம ரெண்டு பேர்ல மேடையில் சொன்னா ரெண்டு வரி பேச முடியாம வணக்கம் நன்றிடுறா அவர் பாட்டுக்கு அஞ்சு பத்து நிமிஷம் பேசுறாரு எங்க இப்படி கத்திட்டு வந்தாருன்னு நினைக்கிறான் உள்ளத்தில் இருந்து வந்தது பாரத பிரதமருடைய உரை அரசியல்ல மேடைகள்ல பேசுகிற அரசியல்வாதி அல்ல பாரத பிரதமர் அவர் உள்ளத்திலிருந்து பேசுறார் என்னுடைய சமூகத்தை நேசிக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகத்தை கையில கொடுத்துட்டார் எப்பா நீ பத்திரமா இதை வச்சுக்கோ இனிமே இதை கையை விட்டு கீழே விட்டுறாத இதுல இருந்து எந்திரிச்சு நீ மேல போய்கிடான்ட்டாரு நீ இதுக்கப்புறம் கூட நம்ம தயங்கணும் என்று சொன்னால் நம்மளை போன்று வேறு யாருமே இப்படி ஒரு இருக்க முடியாது உலகத்தில் இதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக மேலே போயிட்டே இருக்கணும் நான் மேலே போகணும்னு நான் சொன்ன உடனே நிறைய பேர் புரியல என்ன சார் பட்டியல் வெளியேற்றத பற்றி ஒன்றுமே சொல்லேன்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க ரெண்டு விஷயம் இருக்குது பட்டியல் வெளியேற்றத்தில் முக்கியமான விஷயம் ஏழு பேரும் ஒரு பேர் என்று அறிவிக்காமல் பட்டியல் வெளியேற்றம் செய்ய முடியாது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னென்னா தமிழ்நாடு அரசு நம்ம பாப்புலேஷனை வெறும் 24 லட்சம் பேர் தான் சொல்கிறாங்க நாம் சொல்கிறோம் 1.5 கோடி தேவேந்திரன்றோம் இது ரெண்டுமே எங்கேயுமே பொருந்தலையே தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வந்ததுக்கப்புறம் அனைத்து பிரதிநிதிகள் நம்ம இருக்கிற அத்தனை பேருமே எல்லா சாதி சான்றிதழும் கொடுத்துட்டு தேவேந்திர குல வேளாண் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய உண்மையான ஜாதியினுடைய பாப்புலேஷன் தெரியுமா தெரியாதா அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எஸ்சி வேணாம் எங்களை தூக்கி வேறு பக்கம் வைடான்னு சொன்னால் ஆர்ஜி ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும் கரெக்டாக புள்ளி விவரம் வந்துடுச்சு இந்த ஜாதி கேட்குறது சரியாக தப்பான்னு ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிடும் அப்போ இந்த புள்ளி விவரம் கொடுப்பதற்கு எங்ககிட்ட சில தரவுகள் தேவை ஒன்று எல்லா பேரும் இணைத்து ஒரு பேர் ஆகிறது ரெண்டாவது விஷயம் என்னுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது ரெண்டும் தெரியாமல் பட்டியலிருந்து வெளியெடுக்க முடியாது இது ஒரு அரசியல் கோரிக்கை ஆக்கக்கூடாது இதை ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் இங்கே இங்கே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரங்கராஜ் பேசுகிறாருல இவன் பட்டியலேருந்து வெளியேற்றுன்னு கொடுத்துருக்காரு அரசாங்கத்திட்ட கோர்ட்டுக்கு போய் எனக்கான இடஒதுக்கீடை பறித்தார் தங்கராஜ் அதுக்கு அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் ஜனநாயக ரீதியாக அந்த கேஸ் நிற்கும் ஒட்டுமொத்த சமூகமும் புரிதல் இல்லாமல் இதை பிரித்து செஞ்சோம்னா தேவேந்திர குல வேளாளருக்கு அப்போ எஸ்சியை விட்டு போகணுன்ற ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் எஸ்சியை விட்டு போக வேணாம் என்று சொல்லணும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று அரசாங்கமே நம்மளை ரெண்டாக பிரிச்சிடும் அரசியல்வாதிகள் ரெண்டாக பிரிச்சிடுவாங்க நம்மளை பிடிக்காமல் இருக்கிற சாதிகள் நம்மளை ரெண்டாக பிரிச்சிடும் ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கையாக எப்படி தேவேந்திர குல வேளாளர் வந்ததோ அதே போல் ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கையாக நம்ம எஸ்சியை விட்டு வெளியில் போகிற கோரிக்கை வரணும் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் நாளைக்கு எம்பிசிக்கு போகணும்னா ராமதாஸ் அவர்கள் நம்ம ரிசர்வேஷனை பாதிக்குமான்னு பார்ப்பாங்க பிசிக்கு போகணுன்னா நாடார்கள் நம்ம ரிசர்வேஷனை பாதிக்குமான்னு பார்ப்பாங்க கொங்கு வேளாளர்கள் நம்ம ரிசர்வேஷனை பாதிக்குமான்னு பார்ப்பாங்க அப்போ அந்த ஜாதிகள்லாம் கூப்பிட்டு வச்சு எங்கள் கோரிக்கையை நாங்கள் யாருக்கு எதிரானதில்லை நீங்களும் எங்கள் கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும் எப்படி தேவேந்திர குல வேளாளர் கோரிக்கை ஆதரித்தீங்களோ அதே போல் நீங்களும் ஆதரிக்க வேண்டும் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நம்ம கையெழுத்து வாங்கி ஒரு மாநாடு நடத்தி அதை கொண்டு போய் அரசுகிட்ட கொடுத்தோம் என்று சொன்னால் அரசாங்கம் புரியும் எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது எதிரிகள் இல்லாமல் நான் அந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு முதல்ல ரெண்டு விஷயம் பண்ணணும் தேவேந்திர குல வேளாளர் என்ற பேர் நம்ம எவ்வளோ மக்கள் தொகை என்ற முடிவு ரெண்டும் சேர்ந்தப்பறம் பிற சாதியோட உதவி இது மூன்றும் சேரும் பொழுது நேஷனல் கமிஷன் ஷெட்யூல் காஸ்ட்னு டெல்லியில் இருக்குது அவங்க தான் இதை நம்ம ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்ல முடிக்க முக்கியமானவங்க அவங்கள்ட்டே மனு கொடுத்து அவங்க மூலமாக நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதை வெற்றி பெற முடியும் இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் முறையாக போகாமல் இதை கையை வச்சா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிடுவாங்க இதுக்காக நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர் கோர்ட்டில் கேஸ் போட்டு நான் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டேன் லா மினிஸ்டர் மூலமாக ஆனால் இதை பண்ண முடியாது
இதுல நிறைய சிக்கல் வந்துருக்கு. அதனால இதை சரியாக கையாள வேண்டிய நம்மெல்லாம் அவசியம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ மத்திய அரசோ இதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை எப்படி கையாள வேண்டும் என்று பார்க்கிறாங்க, அதெல்லாம் நம்ம புரிதலோட கவனித்து தான் இதை செயல்படுத்த வேண்டும். இது ஒரு விஷயம் நான் கடைசியாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது. இரண்டாவது ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். அப்படின்னா என்ன சார், இங்கே உட்காந்துருக்க பல பேர் கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஜாதி கிடையாது. ரெண்டு கல்யாணம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கல்யாணத்துக்கு மொய் செய்கிறதுக்காக வாங்குற கடன் இருக்குல்ல, அதை அடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யாமா? உண்மை. என்னைக்கு அந்த கடனை கடனை அடைக்கிறதுக்காக நான் கடன் வாங்காம நான் மொய் செய்யறதுக்கு என் கையில காசு இருக்கோ, அன்னைக்கு தான் நான் பொருளாதார தன்னிறைவு பெற்றிருக்கேன்னு அர்த்தம். அப்ப என் கையில எக்ஸஸ் மணியே கிடையாது. தினசரி என்கிட்ட இருக்க பணம் என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக அடிப்படை செலவுகளை மட்டும் வச்சுட்டு நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட நான் யார் கையிலும் கையேந்தல. ஆனால் அதே நேரத்தில் என்கிட்ட அதிகமான பணம் இல்லை. என்னைக்கு என் கையில் உதிரியாக பணம் இருக்கின்றதோ அப்போ தான் நான் தன்னம்பிக்கையோடு நிற்க முடியும். எந்த செலவு வந்தாலும் தாக்கு பிடிக்கலாம். இன்றைக்கு என் கையில் அப்படி ஒன்று இல்லை. இதைத்தான் நான் ஆய்வு செய்து பார்த்தது பிறகு இந்த சாதியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியாக வேண்டும். தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு சமுதாயம் தான் வேலை கொடுக்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒன்று கொங்கு வேளாளர் சமுதாயம், நாயுடுகள் வேலை கொடுக்குறாங்க. அதனால தான் ஈரோடு திருப்பூருக்காக எல்லாருக்கும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு சமுதாயம் தான் தமிழ்நாட்டில் மற்றதோடய கம்பெனி வேலை கொடுக்குது. தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயம் 5 ஆண்டுகளுக்கு பிடிச்சு எல்லாரும் வாங்க நாங்கள் வேலை தரோம்னு சொல்கிற இடத்துக்கு இந்த ஜாதியை கொண்டு வர வேண்டும் என்று தான் என் நோக்கம். அதற்கான திட்டத்தை தான் நான் தொடங்கியிருக்கேன். இன்னொரு 6 மாதத்தில் அது முழுமையான விவசாயம் சார்ந்த திட்டங்களை நான் அறிவிக்க போகிறேன். அதன் மூலமாக ஒவ்வொரு தேவேந்தருடைய குடும்பத்தையும் 2 மடங்கு பொருளாதாரமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுறேன். எப்படி தேவேந்திர உள்ள வேலை அரசாணை பெற்றமோ பொருளாதார ரீதியாக 2 மடங்கு கொண்டு வரும் பொழுது மட்டும்தான். ஒருத்தன் பாரு, என்னப்பா படிச்சிருக்க? பிஎஸ்சிங்க. என்ன வேலை செய்கிற? கம்பி கட்டிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு படித்தா, எது என்ன செஞ்சிட்ருக்கான்? சரிப்பா, நீ என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்க. என்ன செஞ்சிட்ருக்க? கொத்தனாராக இருக்கேங்க. இன்னொருத்த வரா, நீ என்ன படிச்சிருக்க? டிகிரி படிச்சிருக்க. என்னப்பா பண்ணிகிட்ருக்க? கார் ஓட்டிகிட்ருக்கேங்க. இவங்க அப்பா எதுக்கே அவரை டிடி படிக்க வச்சாரு? கார் ஓட்டுறதுக்கும் கொத்தனாராக இருக்கிறதுக்கும் சென்ட்ரி வேலை பார்க்குறதுக்கும் கம்பி கட்டுறதுக்கா? எனக்கு தெரியல ஐயா, எனக்கு வேலை இல்லையா, ஏதோ எங்கள் அப்பா படித்தாலும் படிக்க வைக்கணும்னு நினச்சாரு, படிக்க வச்சாரு, நான் படிச்சுட்டேன். ஆனால் எனக்கு இதை தவிர வேறு வேலை தெரியலையே. இந்த நிலையை மாற்றுகிற வேலையை நம்ம சமுதாயம் யாருமே எடுக்கலை. இதை தான் நான் கையில் எடுக்க போகிறேன். 2 ஆண்டில் நான் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சமூகத்தில் நானே அதுக்கான திட்டத்தை வடிவமைச்சிட்ருக்கேன். யாருக்கிட்டையும் நம்ம கையேந்து வேலைக்கு போகக்கூடாது. நம்ம சமூகமே நமக்கு வேலையை நம்மளே ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்கான சக்தி நம்மள்கிட்ட இருக்குது. ஏன், விவசாயத்தை தன்னிறைவு நம்ம விவசாயம் பார்க்குறோம். அதில் விளைகிற பொருளை நானே எடுத்து விற்பண்டா எவனும் கொடுக்க மாட்டேன்டான்னு சொல்லிப்பார். தமிழ்நாட்டில் பல ஜாதிகள் வியாபாரம் பண்ணுற பூரா மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்க வேண்டியதான். ஆனால் அது எப்படி வழிமுறை என்ற கம்பெனியை உருவாக்குறான். என்ன பெரிய கார்ப்பரேட்டு, நானே கார்ப்பரேட்டு தான் போயான்னு சொல்ல போகிறேன். என்னுடைய தேவேந்திர குல வேளாண் சமுதாயமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான். எங்களுடைய ஒவ்வொரு கம்பெனியில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் உறுப்பினர்கள் தான். அதில் அப்படி கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை முன்னிறுத்துவதற்காக நான் பல பேர்கிட்ட இதுக்காக ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். பல வல்லுநர்களுடன் இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து 8வது மாதத்துலேருந்து இதற்கான வேலையை தொடங்கின அரசாணை வந்துடும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் சமுதாயம் அடுத்த கட்டம் போக வேண்டிய இடத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் நம்மளை தேர்தலுக்கு தேர்தலை மறுபடியும் பயன்படுத்தி தூக்கி எறிகிற நிலையை நான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகம் பொருளாதாரம் உயரணும், எஸ்சி பட்டியிலேருந்து வெளியில் போடணும், 2031 தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் ஆக வேண்டும். அந்த வேலையில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஏதோ உட்காந்துட்டு நம்ம ஏதோ அரசாணை வாங்கிட்டு நம்ம போய் படுத்துற போறதில்லை. அடுத்த கட்டம் நகரும்.
யாருக்கோ முதலமைச்சர் ஆகிறதுக்காக நாம் வேலை செஞ்சோம் நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வேலையை தொடங்கி இருக்கோம் 2021ல நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வேலையை தொடங்கி இருக்கோம் அத பண்பாட்டு ரீதியாக வேலையை தொடங்கி இருக்கோம் அறம் சார்ந்த அரசியலை தமிழகத்துக்கு கொடுக்க போறோம் அறம் சார்ந்த பொருளாதாரத்தை தேவேந்திரன் கொடுக்க போறான் என்ன சார் அறம் சார்ந்த பொருளாதாரம் நான் கடைசியாக இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன் களத்தில் நெல்லை கொண்டாந்து கொட்டுவான் மன்னாமா ஆசாரிவா காவக்காரன் நெல்லை அளந்து கொடுக்குறான் விளைஞ்சதை அஞ்சா பிரிக்கிறான் கோயிலுக்கு வெதை நெல்லுக்கு சாப்பாட்டுக்கு வேலை செய்கிற கூலிக்கு அந்த வேலை செய்கிற இதர சாதிகளுக்கு அதுக்கப்புறம் ஒரு பகுதி அஞ்சில் ஒரு பகுதியில் தான் விற்கிறான் ஒரு பகுதியை தாங்க விற்கிறாங்க மற்ற ஜாதி எல்லாமே வியாபாரத்தில் அத்தனையும் விற்று அத்தனையும் லாபமாக பார்க்குறாங்க நான் அஞ்சில் ஒன்று தான் எனக்கு வீட்டுக்கு லாபமாக எடுத்துகிட்டு வரேன் நான் ஒசந்தவனா உலகத்தில் மற்றவங்க ஒசந்தவங்களா இதை நான் உலகத்துக்கு சொல்லணும் அதை தான் நான் சொல்கிறேன் அறம் சார்ந்த பொருளாதாரம்னு சொல்கிறேன் உலகத்தில் இருக்க அனைத்து மனிதனையும் வாழ வைக்கின்ற ஒரு சமூகமாக நான் இருப்பேன் ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க எப்படி அது முடியும் நான் மருத நிலத்தினுடைய சமூகம் இங்கே தான் நாகரிகம் தொடங்கிச்சு முல்லை நிலத்திலும் குறிஞ்சி நிலத்திலும் நாகரிகம் கிடையாது அங்கே வாழ்கிற மக்கள் அங்கே என்ன விளையுதோ அதை அவன் சாப்பிட்டு வாழ்ந்தான் இங்கே மட்டும்தான் மற்ற சமுதாயங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அவனுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுத்தான் பிற சமூகங்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்தது அதுதான் அரசாங்கம் குடி இங்கே விழுந்தது அரசு வந்தது ஆட்சி வந்தது அதுதான் மருத நிலத்தின் தலைவன் பேர் வேந்தன் நான் வந்து இப்போ ஒரு தேவேந்தன் படம் வெளியிட்டிருக்கேன் அந்த படம் மருத நிலத்தின் வேந்தனே போற்றி போற்றின்னு படம் அதற்காக படத்தை இங்கே புஷ்பராஜ்கள் இவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த படம் எல்லாம் உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும் அதை பூஜை அறைக்குள்ளே போகணும் ஏன் பூஜை அறைக்குள்ள நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்னா இதுக்கு பின்னாடி தேவேந்திரன் நம்ம ஃப்ளெக்ஸில் போட்டிருந்தோம் இனிமேல் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மருத நிலத்தினுடைய மக்களாக முன்னிருக்கணும் அவன் மருந்த நிலத்தினுடைய தலைவரான வேந்தன் இருக்கணும் மருத நிலத்தின் வேந்தனே போற்றி போற்றி இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லணும் மருத நிலத்து வேந்தனே போற்றி போற்றி மருத நிலத்து வேந்தனே போற்றி போற்றி மருத நிலத்து வேந்தனே போற்றி போற்றி இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இதுக்கு முன்னாடி வாழ்க ஒழிக இது ரெண்டு தான் கோஷம் போட்டோம் கரெக்டா என்னைக்கியா நம்ம யாரை பார்த்து போற்றி போற்றின்னு சொல்லியிருக்கோம் முதல் தடையா இந்த ஜாதி சொல்கிறது போற்றி போற்றி நான் இந்த உலகத்தை போற்றுகிறேன் இந்த உலகத்தை நான் வாழ்த்துகிறேன் என்னால் இந்த உலகத்தை நான் நல்லபடியாக வழிநடத்துவேன் என்று தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் முன்னிறுத்துகிற நாள் இருக்கிறது அந்த நாள் தான் 2031 இந்த சமூகம் ஆட்சிக்கு வருகின்ற நாள் பணம் கொடுத்து தேர்தலை சந்திக்கலாம் அறம் சார்ந்த அரசியல் மூலமாக தேர்தலை சந்திக்க நாம் தயாராக இருக்கின்றோம் அறம் சார்ந்த பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் சொல்ல விரும்புகிறோம் ஏன் ஒரு வியாபாரின்னு சொன்னால் சாதாரண அவன் கிராமத்தில் ஏ அவன் பெரிய வியாபாரிப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் திருட்டு பையன் முளை மாறி பையன் அர்த்தம் ஏன் அவன் உண்மை பேச மாட்டான் அவனா விலை வச்சு விற்பான் அதில் ஒரு நியாயம் தானே இருக்காதுன்றான் இப்போ வியாபாரத்துக்கு எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்படுது மரியாதையாக அதை பார்க்கல ஆனால் இந்த சமூகம் அறம் சார்ந்த பொருளாதாரம்னு சொல்கிறது ஒரு சம்சாரி வயக்காட்டில் விளைஞ்ச நெல்லை எடுத்து கூலி அளந்து சம்சாரி படி அளக்கிறேன்னு சொல்கிறான் படி அளக்கும் போது பார்ப்பான் கண்ணை பார்ப்பான் கஷ்டத்தில் இருக்கான் பாரு ஒரு மரக்கா சேர்த்து போடுன்றான் இது மருத நிலத்தில் வாழ்கிற தேவேந்திரனுடைய பண்பு ஒரு வியாபாரி இருக்கான் அவன் முகம் பாரு இளிச்சவாயும் போல தெரியுது 2 ரூபா சேர்த்து வாங்கினான் அவன்ட்டான்றான் ஒருத்த முகம் பாவமாக இருந்தால் அவனுக்கு படி இன்னொரு படி சேர்த்து போடுன்றான் மருத நிலத்து மக்கள் ஒருத்தன் பாவமாக இருந்தால் 2 ரூபா சேர்த்து வாங்கினான்றவன் வியாபாரி அப்போ யார் உலகத்தை வழி நடத்த முடியும் மருத நிலத்தில் வாழ்கிற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தான் உலகத்தை வழி நடத்த முடியும் அதனால் அப்படிப்பட்ட நெறியான சமூகத்தை உருவாக்குகின்ற பணி தான் நமக்கு முன்னாடி நம்ம கொடுக்க மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில்
மிகப்பெரிய அடையாளமாக நம் முன்னால் நிற்கிறார். நான் மருதநலத்தின் தலைவனான தேவேந்திரனை நான் இங்கே நிறுத்துகிறேன். அந்த தேவேந்திரன் சொல்கிறார், நான் நரேந்திரன் நான் இருக்கிறேன் என்று சொல்றார். இந்த தேவேந்திரன் நரேந்திரன் சேர்ந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை எடுத்துச் செல்வதற்கு இன்னலே நமக்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார்கள். நாம் இன்று முதல் பாரத பிரதமர் மோடி அவர்களை நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்றால், இது வெறும் வாய் வழியான ஆதரவு அல்ல. என் குடும்பத்தில் ஒருவனாக நரேந்திர மோடியை நான் ஆதரிக்கிறேன். என் சொந்தக்காரனாக நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன். என் குல சாமியாக நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன். அப்படின்னா என்ன, இதை நான் சொல்லணுங்க. அவன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிற வார்த்தை இப்படி எல்லாம் எழுதுறான். அப்படியே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதிட்டு இருக்கான் வாட்ஸ்அப்பில். அப்படிப்பட்ட சூழல் தமிழகத்தில் வரும் என்று தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு நினைக்கல. அதனால்தான் மோடி பேசும்பொழுது அத்தனை பேரும் பெருமைப்போட கும்முன்னு உட்காந்துருந்தாங்க. என்ன செய்கிறாரு தெரியல, என்ன ஒரு பாட்டு பேசிட்டே இருக்காரு, ஒன்றும் புரியலையே. எடப்பாடி கூட நினைச்சாரு நம்ம இதை வச்சுட்டு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சோம். அந்த வழியிலே நாம் சரியாக நின்று இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். நாமெல்லாம் சேர்ந்து நின்று செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். எத்தனையோ மாநாடுகள் நடக்கலாம், எத்தனையோ கூட்டம் நடக்கும். ஒரு நிமிஷம் நீங்களே எந்திரிச்சு உங்கள் பின்னாடி பாருங்கள், அத்தனை செயலில் யாரும் எந்திரிக்கல, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட இப்படி உட்கார மாட்டான். ஏன், இது உணர்வு ரீதியாக வந்த, இது காசு கொடுத்து வரல. என்னுடைய உணர்வை நான் பங்கெடுத்து என் குடும்பத்தினுடைய உணர்வை பங்கு பெறுவதற்காக நான் வந்திருக்கேன். அதனால நான் உட்கார்ந்து கேட்கிறேன். இதுவே காசுக்காக ஒரு கூட்டம் கூடியிருந்தா அந்த கூட்டத்தை வந்தோடனே உட்கார மாட்டேன். காசை வாங்கியாச்சு, பாக்கெட்ல போட்டாச்சு, பாப்பா கடை பக்கம் போகலான்னு போயிருப்பான். ஆனால் இங்கே யாரும் கடைக்கு போடுன்னு வரல. ஏன், என் நான் என்ன மரியாதை கொடுத்துருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்துக்காக நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்னுடைய உணர்வுக்காக நான் உட்காந்துருக்கேன், எனக்கான அங்கீகாரத்துக்காக உட்காந்துருக்கேன். இந்த அங்கீகாரம்னா என்ன தெரியுங்களா, ஒரு வயசான பெண் சிங்கம் காட்டில் படுத்து கிடக்கு, அதுக்கு வயிற்றில் பெண் சிங்கம் குட்டியை கிடக்கு, நிறை மாதம் கர்ப்பிணி, என்ன செய்யறது, சாப்பாடு இல்லை. ஒரு ஆட்டு மந்த பக்கத்தில் அப்படியே வந்துச்சு. வந்த உடனே ஆஹா பக்கத்தில் வந்துச்சு, எப்படியா சாப்பிட்றலாம்னு நினச்சி ஒரு தாவு தாவுச்சு. தாவுன்னா வயிற்றில் இருக்க குட்டி வெளியில் வந்து விழுந்துருச்சு. அந்த பெண் சிங்கம் கீழே விழுந்து செத்து போச்சு. அந்த சிங்க குட்டி என்ன செஞ்சிச்சு, எந்திரிச்சு பார்த்தா தாய் இல்லை, அந்த ஆட்டு மந்த நின்னாடி நின்றுச்சு, அவங்க கூட சேர்ந்துச்சு, இதுவும் போச்சு. பேன அந்த ஆடு கத்துச்சு, இந்த சிங்கக்குட்டியும் பேனு கத்துச்சு, அது புல்லை தின்னுச்சு, இதுவும் புல்லை தின்னுச்சு. ஒரு நாள் ஒரு சிங்கம் அங்கேருந்து பார்த்துச்சு, டேய் நீ என்ன, நீ நம்மால் ஒருத்தன் அங்கே போகிறான், ஆட்டை சாப்பிட்றவன் ஆட்டோட போயிட்டுருக்கான், ஓடி தரத்தி போய் பிடிச்சா அது ஓடி வந்தோடனே, ஐயோயோ நான் ஆடு என்னை விட்டு என்னை சாப்பிட்றாதன்னு உடனே எழுத்துட்டு வந்து ஒரு குட்டையில் முகத்தை காட்டுச்சு. பார்த்தா அந்த சிங்கமும் இந்த சிங்கமும் முகம் ஒன்றா இருந்தது. உடனே ஆச்சரியம் அதுக்கு, அப்போ நம்ம சிங்கந்தானோ அப்படின்னு. அது எந்திரிச்சு அந்த காட்டில் நின்று பிளிருச்சான், இந்த காடே அதிரிச்சான். இதனால் இந்த ஜாதியை தமிழ்நாட்டிற்கு திராவிட அரசியல் கட்சியெல்லாம் அந்த ஆட்டோடு சேர்ந்து மேய விட்டான் சிங்கத்தை. இவனும் பேனு கத்திக்கிட்டு, தாழ்த்தப்பட்டவன், தலித்து, தீண்டாமை சாதி, ஒடுக்கப்பட்ட சாதி, பேனு போயிட்டு இருந்தான். நாங்கள்லாம் எஸ்சி தான், நாங்கள்லாம் அம்பேத்கர் தான் போயிட்டு இருந்தான். நரேந்திர மோடி அங்கே வந்தார், ஏய் நீ சிங்கண்டா, நீ என்ன ஆட்டோட போயிட்டு இருக்காரு, எந்திரிச்சா பாரு, இந்தியாவே திரும்பி பார்க்கறது இவளை பார்த்து. ஏன்னா நேற்று வரையும் இவளை அப்படியே குனிஞ்சிருந்தான், எங்கேயாவது சாதி கேட்டுருவாள், நீ என்னப்பா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்படி இப்படி இந்த பக்கம் போயிடுவான், சாதி கேட்டுவாட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி நிமிடம் மறையாதரா ஒளியாதரா, நீ யாருன்னு நிமிந்து சொல்றதுக்கு உனக்கு சொல்ற, நீ சிங்கம்டா, காட்டை ஆடுகின்ற சிங்கம், எழுந்து நின்றான்னார். இன்னைக்கு நிமிந்து நிற்கிறான் தமிழ்நாடு புறான்,
தேவேந்திர குல வேளாளராக இருந்து நிற்கிறார், சிங்கமாக நிற்கிறார். சிங்கமாக என்னை நிறுத்தின நரேந்திர மோடியை நான் என்றைக்கும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்தல் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை இந்த தேர்தல் முடிவெடுக்கணும். தேவேந்திர குல வேளாளர் முடிவெடுத்தினால் இந்த தேர்தல் என்பது புதிய மாற்றத்தை தமிழகத்தில் சந்தித்தது என்று சொல்ல வேண்டும். அதற்கான பணியை நாம் எல்லாம் தொடங்குவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாட்டை இந்த இங்கே இருக்கக்கூடிய சுரேஷ், இங்கே இருக்கக்கூடிய மற்ற நான் என்னுடைய இருக்கக்கூடிய புகழ்ராஜ், மற்றவங்கள்லாம் இங்கே இருக்க பல பேர்கள் இதுக்காக கடுமையாக முயற்சி செஞ்சுருக்காங்க. நான் கூட இதெல்லாம் வேணாங்க, சும்மா ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு போகலான்னு, முடியாது முடியாது அப்படின்ட்டாங்க என்கிட்ட. நான் இப்படிலாம் கூட்டம்லாம் நடத்த போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எல்லா ஊர்லேயும் எதுக்காகனா, ஒரு மக்கள் கொஞ்சம் அவன் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றாரு. நான் தமிழ்நாடு கூட தான் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஆனால் நாங்கநேரியில் சொல்கிறான், தமிழ்நாட்டில் ஏ எங்கள் மாதிரி நடத்தி காட்டுறாதுன்றான். நாங்கள் எப்படி கட்டுப்பாடாக உட்காந்து நடத்தணுன்றதை பாருன்னு சொல்கிறான். இவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை நடத்தி காட்டி எங்கள்கிட்ட காசு பணம் கிடையாதுயா, நாங்கநேரிக்காக சொல்கிறான், என்கிட்ட காசு பணம் கிடையாது, ஆனால் மான அவமானத்துக்கு கட்டுப்பட்டவன்தான். அதனால தான் நான் எலெக்ஷனை புறக்கணித்து இந்தியாவுக்கே நான் சொல்ல. அதே போல இன்றைக்கு இந்த அரசாணை வருகின்ற பொழுது தமிழகத்தில் எப்படி அதை நடத்த வேண்டும் என்பதை செய்து காட்டிய நாங்குநேரியில் வாழ்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.